நண்பர்கள், மீடியா, யூடியூப் சேனல்ஸ், நெட்டு சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும், பர்சனலாக எடுத்து எங்களுக்கு ப்ரொமோஷனில் ஹெல்ப் பண்ணுற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல சொல்கிறேன். ஏன்னா யானை ப்ரொமோஷன் ஒர்க்காக ஒரு 15 நாளாக தமிழ்நாடு முழுது நான் சுற்றிட்டுருக்கேன். எல்லோரும் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. எல்லோரும் வந்து உங்களுடைய வியூஸ் எடுத்து போட்டு போட்டு எங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய பப்ளிசிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. ஸோ அதுக்கு நன்றி. இப்போ வந்து புதுசாக அடுத்த ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அது என்னென்னா எல்இடி வெஹிக்கிள். இது வந்து இந்த ரெண்டு வண்டியும் வந்து தமிழ்நாடு முழுதும் உள்ள எல்லா டவுன், வில்லேஜ், சிட்டி எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ண போகுது. இன்னும் படம் ரிலீஸ் வந்து July 1st. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளை யூஸ் பண்ணி இப்போ நெட்டில் சில பேர் பார்த்துருவாங்க, டிவியில் சில பேர் பார்த்துருவாங்க. ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு வயசானவங்க, ஒரு சின்ன பசங்கள்லாம் கூட பார்க்க முடியாமல் கூட இருக்கும். அவங்களுக்கு கூட நம்ம படம் வருதுன்றதை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், ஆனால் அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு தியேட்டர் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், இந்த படம் ஓடினா தான் வந்து எல்லாம் அதுக்கு அடுத்து படம் நல்லா எடுத்தால் பட்டு பார்த்து படத்தை ஓட வைக்கணும். ஓட வைக்கணும், மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும். ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்கோ எல்லாம் பண்ணுறோம். அதுக்கு முக்கியமாக வந்து இந்த இடம் கொடுத்து எங்களுக்கு பிவிஆர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, கூடவே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நிறைய தியேட்டர்களுக்கு போனோம், தியேட்டர் ஓனர் சப்போர்ட்டாக இருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வண்டியில் வந்து இந்த எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது. இந்த எல்இடி ஸ்க்ரீனில் ஃபுல்லாக வந்து ட்ரெய்லர் வரும், எங்களுடைய சாங்ஸ் வரும், மற்றபடி எங்களோட கிளிம்ஸ், இப்போ என்னென்ன சின்ன 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் எல்லா ஆடும் வரும். இதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து இந்த விஷயத்தை சொல்கிறோம். இதுவரைக்கும் நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, நிறையா பப்ளிசிட்டி கொடுத்தீங்க, எல்லாம் பாசிட்டிவாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. எங்களை ஃபஸ்ட் லுக் படத்தை விட்டதுலேருந்து, டீசர் விட்டதுலேருந்து, ட்ரெய்லர் விட்டதுலேருந்து ஒவ்வொரு சாங்க்கும் எங்களுக்கு வந்து நீங்களும் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, மக்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக். ஸோ இந்த ஃபீட்பேக் தான் அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 40-50 ஆட்டோவில் இதே மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளேயும் சுற்றுற மாதிரி, அதாவது ஒரு குட்டியான மாதிரி ஒரு வண்டியில் இதே மாதிரி வினைல்ஸ் வச்சுக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இன்னொரு ஐடியாவும் இருக்குது. ஸோ இதை இப்போ வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கோஆப்ரேஷன் எப்போது வேணும். தேங்க்யூ. முந்தைய உள்ள படங்கள்லாம் நீங்கள் இந்த உத்தியை நீங்கள் கையாளவே இல்லை. இதுக்கு முந்தி வந்து நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் கோவிட் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் டோட்டலாக இப்போ எல்லாமே மாறுது. ஆக்சுவலாக புது ட்ரெண்டு பாங்களே, அது படம் எடுக்கிறதுல மட்டும் இல்லை, படத்தை இது பண்ணுறதுல, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுலேருந்து, மக்கள் கூட்டம் கூட்டமாக வீட்டுக்கு வர்றது, கோவிடுக்கு அப்புறம் எல்லாம் முடிவு பண்ணாங்க. ஒன்றா சேர்ந்து போகணுன்னா ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு போகணுன்னா தேட்டர் தான் நல்ல இடம், அங்கே போனால் தான். ஏன்னா தேட்டர்ஸும் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால எல்லாம் வராங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் மக்களை இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம படம் வருதுன்றதை வந்து சேர்க்கணும். நம்ம வந்து ஒரு 5 மில்லியன் பேர் பார்த்துக்காங்கன்னொன்னே மொத்த தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ தமிழ்நாடு முழுது நம்ம வந்து எவ்வளோ கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்க்கணும். 7 கோடி பேர் மனசுலேயே வந்து இப்படி யானைன்னு ஒரு படம் வருதுன்னு நம்ம ரீச் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். அவ்வளோ. மாட்டு வண்டியிலாம் பேனர் கட்டின்னு போட்டுலாம் டிஜிட்டல் எப்படி? அதான் மாட்டு வண்டியில் அப்போ கட்டினோம், இன்றைக்கி வந்து குட்டியானை. மாட்டு வண்டி இப்போ கிடையாது, எல்லாமே வந்து குட்டியானை ஆகி போச்சு விவசாயத்துக்கு. ஸோ அதுக்கு ஏற்றபடி இது வந்து ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, டிஜிட்டல் வெஹிக்கல் பெரிய வண்டி. இன்னும் குட்டியானையிலே இதே மாதிரி வந்து அந்த மாதிரி வண்டிகள்லையும் நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு கொண்டு வந்து ஒரிஜினல் யானையை கொண்டு வந்து நாங்கள் தியேட்டர் வாசலில் நடத்த போகிறோம்னு சொல்லி, அது மாதிரி நிறைய இடத்துல யானை பொம்மை இப்போ செஞ்சுட்டாங்க. பெரிய சைஸில் ஒரு சில மாதிரி செஞ்சு அதை வாசலில் வச்சுருக்கிறாங்க. இன்னும் நிறைய இடத்துல அந்த இது நடக்கும். ஏன்னா அந்த யானை வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இல்லையா, நம்ம பசுமாடு மாதிரியே. நான் எக்ஸாம்பிள் சொல்ல வேணாம், ஒரு கடை இருக்குது, ஒரு துணி கடை இருக்குது, அவங்க எதுக்கு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க, அவங்க கடை இருக்குது தெரியும் தான். மக்களை வந்து நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் ரீச் ஆகும். அருண் விஜய் சார் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆமாம். அப்படி இருந்த பட்சத்தில் இதை இப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு, ப்ரொமோட் பண்ணுறதாம எப்போதுமே ஒரு இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இட்ஸ் அ ப்ராடக்ட் ரைட். சினிமான்றது வந்து நாங்கள் படம் எடுக்கிற வரைக்கும் தான் அது கிரியேஷன், அதுக்கப்புறம் இட்ஸ் அ மெட்டீரியல், இட்ஸ் அ ப்ராடக்ட். இது வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து நல்லபடியாக போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்து சொல்கிறது தான் ரிப்போர்ட். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியதை திறம்பட செஞ்சால் தான் நம்மளை நம்பி வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், தியேட்டர்காரங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளை நம்பி படம் எடுத்த புடிதலோட எல்லாருக்குமே வந்து அது வந்து நல்ல பலன் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு. 9 நாள் தான் இருக்குது. அந்த பட்சத்தில் எவ்வளோ நாள் ஒரு வண்டி காலையில் கிளம்பிச்சுன்னா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு 10 மணி நேரம் தான் ஃபாஸ்ட்டாக போனேன்.
ஒன்பது நாள் எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் எல்லார்ட்டையும் போய் சேர்ந்துடலாம்ல. அதான் நிற்கிறதுக்கெல்லாம் சேர்த்தா ஒன்பது நாள் சொல்கிறேன், புரியுதா? நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு போய் ஒரு இடத்துல ப்ளே பண்ணி காட்டுறது ரொம்ப, எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணுவோம். ரெண்டு வண்டி போகுது இல்லை, இன்னும் 30 வண்டி சொன்னோம்ல, ஒவ்வொரு ஊரில் வேறு வண்டி ரெடி பண்ணுறோம். ஸோ சின்ன சின்ன டவுனில் சின்ன சின்ன வண்டிங்க எல்லா இடத்துலையும் போயிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. July 1 யானையோட ரிலீஸ் ப்ரொமோஷன்ஸ். மாமா சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம். எல்லா மாநிலங்களுக்கும் போய் மாவட்டங்களாக போயிட்டு எல்லா தியேட்டருக்கும் போய் ரீச் பண்ணி அவங்க தியேட்டரோட ஆடியன்ஸோட நம்ம ட்ரெய்லரை போட்டு பார்த்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியே வந்தது ரிலீஸ்க்கு முன்னாடி. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த ரெண்டு வெஹிக்கிள்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போது, இது மட்டும் இல்லை, இது ஆக்சுவலாக மெயினாக என்னென்னா இப்போ நாங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி ப்ரமோஷன்ஸ் மெயின் திங். ஏன்னா எங்கள் ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்குறது வந்து ப்ரமோஷன்ஸ் தான். ஸோ அந்த விதத்தில் ப்ராடக்டாக நாங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுத்துட்டோம். கண்டிப்பாக இது வந்து எல்லா தரப்பினருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் July 1 மக்கள் பார்க்க போகிறீங்க. எல்லோரும் குடும்பமாக வந்து ஐ திங்க் இட் பி அ பிக் செலிப்ரேஷன். ஒரு வெளியில் வரும்போது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியோட ஒரு சின்ன ஒரு ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபீலோடு வெளியில் வருவீங்க கண்டிப்பாக. அண்ட் அது எனக்கு நிச்சயமாக தெரியுது. அண்ட் இந்த படத்து சம்மந்தமாக எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஐ திங்க் எங்கள் ப்ரொடியூசராக இருக்கட்டும், பிவிஆர் அகேன் தேங்க்ஸ் பிவிஆர் ஃபார் இந்த ஒரு லொக்கேஷனை கொடுத்து எங்களை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வி ஆர் ஸ்டார்டிங் அகெயின் மற்ற ஊருக்கெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் ப்ரமோஷன்ஸ் ஆரம்பிக்க போது. ஸோ ஆஸ் லாங் அஸ் எவ்வளோ ரீச் பண்ண வர முடியுமோ அதை நாங்கள் ரீச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஆடியன்ஸ் ஃபார் கிவிங் தி சப்போர்ட். எங்கே போனாலும் அந்த சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் யானை வந்து உங்கள் எல்லாரையும் திருப்தி பண்ணக்கூடிய ஒரு படமாக அமையும்ன்றது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அருண் விஜய் சார், அதாவது உங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த கடலுக்கு அடையில் ஃபஸ்ட் போஸ்டர்லாம் வெளியிட்டிருந்தாங்க, அது போல வித்தியாசமான முறையில் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்களா? தெரியல, நான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம்ண்ணா. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க, ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. பட் எல்லாத்துக்கும் மேலே ப்ராடக்டாக வந்து நம்ம வந்து நீட்டாக எடுத்துருக்கோமா பண்ணியிருக்கோமா அதை வந்து நம்ம, ஏன்னா பிகாஸ் ரிலீஸ் டேட்டும் ஷிஃப்டாக இருந்துச்சு ஃப்ரம் ப்ரீவியஸ் டேட்லேருந்து இப்போ 1. ஸோ இப்போது எல்லாருமே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டு வந்து லேண்ட் பண்ணுன்றது எங்களோட ஆசை. அப்படி கிடையாதுண்ணே, ஏன்னா இப்போ ஒரு படத்தை நம்ம கரெக்டாக கொண்டு போகணுன்னா அதுக்கு செலவு பண்ணி ஆகணும். அப்போ தான், ஏன்னா இது ஒரு பெரிய படம், பட்ஜெட்டாகவும் பெருசு. அண்ட் இது கண்டிப்பாக அதை வந்து நம்ம அந்த அளவு கொண்டு போய் நம்ம சேர்த்தா தான் ரீச் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். யானைக்கு போட்டின்றது என்னம்மா, படங்கள் நல்ல நல்ல படங்கள் வரணும். நல்ல படங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க. ஸோ எந்த நல்ல படம் வந்தாலும் நல்லபடியாக ஓடணுன்றது தான் எல்லாரோட ஆசையும். இப்போ தொடர்ந்து இப்போது படங்களெல்லாம் நல்ல தியேட்டரில் வசூலாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அந்த இது போட்டின்னு ஒன்றுமே கிடையாது. நல்ல படங்களை நம்ம கொடுக்கணுன்றது தான் நம்ம, ஒரு நடிகனாக நான் வந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னு நினைப்பேன், ஒரு இயக்குனராக அவர் ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் எங்கள் ப்ராடக்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஐ திங்க் ஆடியன்ஸ் அதுக்கான வரவேற்பு கொடுப்பாங்க. படம் ரிலீஸ் இருந்தால் சிம்பிள் இருக்கும். இது ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்